ஓகே ஓகே, இப்போ இந்த பவர் பாயிண்ட் நான் ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், சரியா? இப்போ என்னோட டாஸ்க் பார் தெரியுதா கீழே? நான் வந்து இப்போ போட்டோஸ் அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே? ஓகே, அப்போ இது இதெல்லாம் தெரியுது. இப்போ நான் மவுஸ் மூவ் பண்றதெல்லாம் தெரியுதுல்ல? ஸோ வண்டர்ஃபுல். ஓகே ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து என்டையர் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் இதில் மற்றதெல்லாம் காமிக்கு தான் தெரியும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரைட்? இங்கே வந்து உங்களுக்கு ஃபைல்னு இருக்கும், ஃபைல் தெரியும். ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு நியூ ஓப்பன் பண்ணுறோம். நான் வந்து இந்த டிசைன்லாம் எடுத்துக்கல, பிளாங்க் ப்ரெசன்டேஷன் ஒன்று நான் எடுத்துக்கிறேன். இப்போ பிளாங்காக ப்ரெசன்டேஷன் ஒன்று தெரியுதா எல்லாருக்கும்? இப்போ ஃபேஸ் தான் தெரியுதா? ரைட் ரைட் ரைட். என்ன தெரியுதுப்பா? ஆரோ, ஆரோவோட இதுவா? இப்போ ஓகே ஓகே ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல ஹோம் இருக்கு, ஹோம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்சர்ட் இருக்கு. இந்த இன்சர்ட்ல ஸ்கிரீன்ஷாட்னு இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், நியூ ஸ்லைடு இருக்கும், ஃபோட்டோ ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம்ல ப்ரோக்ராம்ஸ்லலாம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஒரு இந்த சாதாரணமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இந்த பவர் பாயிண்டில் ஒரு ஸ்லைடு இப்படி போடுறேன். இதில் நான் வந்து ஒரு படத்தை என்ன பண்ணுறேன், என்னோடய டிவைஸ்லேருந்து செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோட டிவைஸில் ஏதாவது ஒரு படம் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இப்போ இது தெரியுதா உங்களுக்கு நான் இந்த கிளிக் பண்ணுறதெல்லாம்? அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, அப்புறமா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மேப் உள்ளே வந்துருச்சா? ஹலோ வணக்கம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் பா. யாருமா? ஆ ஜீவா, நான் நாளைக்கு உனக்கு கனெக்ட் பண்ணிடுறேன்டா, இப்போ முடிய போகுது. சரிடா தங்க, சரிடா தங்க, கண்டிப்பா. ஆ தேங்க்யூடா. மேப் தெரியுது. இப்போ நான் ஒரு படத்தை இதில் வச்சுட்டேன், சரியா? அடுத்தது மறுபடியும் இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் ENTR என்டர்னு இருக்கும் பாரு, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நியூ ஸ்லைடு வந்துடும், ரைட்டா? மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் போகிறேன், மறுபடியும் டிவைஸ்க்கு போகிறேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறேன் நான், கூகுள் இமேஜ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் ஒன்று இன்னொரு இமேஜ் எடுக்கிறேன், இது குட்டியாக இருக்குது. ஸோ இதை மறுபடியும் பெருசாக்கி இதில் வைக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு படம் இங்கே கொண்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு எனக்கு இது மாதிரி நான் வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு அரை நிமிஷம் ஆகுமா, ஒரு நிமிஷம் ஆகுமா? பாரு, இன்சர்ட் போகிறேன், பிக்சர் போகிறேன், திஸ் டிவைஸ்ன்னு இருக்குது. ஸோ அது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொதுவாக என்ன பண்ணுன்னா இதுக்குள்ளே போய் தான் காமிக்கும். அது டபுள் கிளிக் பண்ணாலே நேராக இப்படி வந்துடும். பசி நேரத்தில் என்ன டீச்சர் கேக்கெலாம் காமிக்கிறீங்க அப்படின்னு இருக்குல்ல? ஓகே சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படமாக ஒரு ஒரு படமாக நான் வந்து என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு வரேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 படம் இருக்குது. எத்தனை படம் இருக்குது? 50 படம். அப்போது அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்சர்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ஃபோட்டோ ஆல்பம் இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ ஆல்பம் எல்லா வெர்ஷன்லேயும் இருக்கும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும், அதில் ஃபைல், டிஸ்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணணும். தெரியுதாப்பா எல்லாருக்கும்? ஆ இதை கிளிக்கு, ஒரே ஒரு சிங்கிள் கிளிக் தான். இப்போது இது வந்து நம்மளோட ஃபைலில் நம்ம எங்கே படம்லாம் வச்சுருக்கோமோ அதை வந்து கேட்கும். நான் வந்து இந்த டேட்டா டின்னு இருக்கு இல்லையா,
இதுல போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன். பிளஸ் இந்த நியூ வால்யூம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம ஸ்கூல் போட்டோ இந்த மாதிரி நிறைய இதுல வச்சிருக்கேன் நானு. இதுல பிக்ஸ் வித் சிசி பை எஸ்ஏ அப்படின்னு சொல்லி இந்த படம் எல்லாம் வந்து நமக்கு வந்து பர்மிஷனோட கிடைக்கிறது இந்த படம்லாம். ஓகேவா, இப்போ இதுல பார்த்தேன்னா நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா இப்போ எத்தனை படம் செலக்ட் ஆயிருக்கு இதுல, கிட்டத்தட்ட எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு இல்லையா. இப்போ என்ன பண்றேன் நான், அதை இங்க இன்சர்ட் இருக்குல்ல, இன்சர்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா எல்லா படமும் செலக்ட் ஆயிடும். இன்சர்ட் கொடுத்துட்றேன், எல்லாம் இங்க வந்துருச்சா, மொத்தம் 15 படம் வந்துருச்சா. அடுத்ததா நான் வந்து இந்த 15 படம் வந்துருச்சா, மேபி அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சிக்னல் போய் வரும்போது அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 15 படம் வந்துருச்சா. அடுத்ததா இந்த 15 படம் வந்து இங்க 15 படம் வந்துருச்சா, இந்த மாதிரி இங்க 100 படம் கூட வரலாம், பிரச்சனை இல்லை. இங்க ஃபிட் டு ஸ்லைடுன்னு போட்டிருக்கா பிக்சர் லே அவுட்ல, ஃபிட் டு ஸ்லைட். இப்போ இது வந்து இங்க ஒரு டிரா பேரோ இருக்கும், இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 1 picture, 2 pictures, 4 pictures, 1 picture வித் டைட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வெறும் ஃபிட் டு ஸ்லைடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் பின்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிட் டு ஸ்லைடு கொடுத்துட்டதுனால நமக்கு வந்து பெருசாக நம்ம வந்து எதுவும் பின்னாடி டிசைன்லாம் வந்து தெரியாது. ஸோ இந்த படம் இப்படி கரெக்டாக இருக்குது பார்த்தியா, இந்த ஸ்லைடில் தெரியுது இல்லையா, இங்கே எந்த படம் கிளிக் பண்ணுறியோ அது இங்கே தெரியும். இப்போது ஃபைல் வந்தோம், ஃபைல்லேருந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபைலை காமிச்சுது. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு படத்தை இன்சர்ட் கொடுக்குறோம், அதுவும் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்சர்ட் ஆனதை வந்து நான் எல்லாத்த விட மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறேன். கிளிக் பண்ண உடனே இப்போ எல்லாத்த விட மேலே மூவ் ஆகுதா, நான் ஆரோவை கிளிக் பண்ண மேலே போகுது. ஸோ ஃபஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த படத்தை. இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம், தெரியுதா. ஸோ ஏதாவது படம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கலைச்சிடலாம். ஐயோ எல்லா படமும் நல்லா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரிமூவ் கொடுத்தா ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. ஆமாம், இப்போது இதை இந்த இங்கே நம்ம வந்து லே அவுட் கொடுத்துட்டோம், இது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை இருக்குது, 15 இருக்குது. நான் வந்து இந்த சின்ன சின்னதாக ஒரு 3 படம் போடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம இதை கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா வித்தின் மினிட்ஸில் நமக்கு பார் வந்துருச்சு, பார் ஒரு பவர் பாயிண்ட் வந்துருச்சா, ஃபுல்லாக வந்துருச்சா, ஃபுல்லாக வந்துருச்சு பார், வந்துருச்சா. ஆ கேக் தான் தெரியுதுல்ல, ஓகே. இப்ப நான் இந்த பவர் பாயிண்ட் அது வந்து ஷேரிங்ல மாறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டு இப்ப புதுசா கிரியேட் ஆச்சு இல்ல, அந்த பவர் பாயிண்ட காமிக்கிறேன். என்னம்மா ஒண்ணு இல்ல, நான் இப்ப மறுபடியும் பிரசன்ட் பண்றேன், அப்ப வந்துடும். தெரிவேன் இப்போ பாருங்க இந்த பவர் பாயிண்ட் புதுசா வந்துருச்சு, இப்போ தெரியுதா. இப்போ இது வந்து இதை ரெடி பண்றதுக்கு இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு, என்னாச்சுடா இருக்கேடா, போயிட்டு தான் இருக்கு. மறுபடியும் வெளியில போயிட்டு உள்ளவாடா, அப்படியா, சரி அப்புறமா பாக்கலாம். அப்போ எப்படி வரல, அனுப்பிடா. இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுது இல்ல உங்க எல்லாருக்குமே, மிக்கி மவுஸ் தெரியுது இல்லையா. இப்ப பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து சேவ் பண்ணாமல் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக தெரியுதான்னு மட்டும் எனக்கு டோன்ட் சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பவர் பாயிண்ட் போயிடுச்சு, போயிடுச்சா,
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடகடகடன்னு ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ண போகிறோம், ரைட்டா? இப்போது இந்த பவர் பாயிண்ட் கேக் இருந்துச்சு இல்லையா, இந்த பவர் பாயிண்ட்கே திரும்பி வந்துட்டோம். இங்கே போயிட்டு நம்ம புதுசாக ஒரு பவர் பாயிண்ட்டுக்கு கிளிக் பண்ணுறோம். ஓ சாரி சாரி, இங்கே போயிட்டு நம்ம இன்சர்ட்டில் இங்கே பாருங்கள், இன்சர்ட் தெரியுதா? இப்போ தெரியுதா இன்சர்ட் தெரியுதா? அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணுறோம், நியூ ஃபோட்டோ ஆல்பம் கிளிக் பண்ணுறோம், ஃபைல் டிஸ்க்கு போகிறோம். போயிட்டு இங்கே இருக்க படமெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதில் இன்சர்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே அடுத்ததாக ஃபிட் டு ஸ்லைட் கொடுத்துருக்கோம், ப்ரௌஸ் பண்ணி ஏதோ ஒரு டிசைன் ஒன்று கொடுக்குறோம். அடுத்தது க்ரியேட் கொடுக்குறோம். வந்துருச்சா இப்போ? இப்போ தெரியுதா? ஃபோட்டோ ஆல்பம் சித்ரா சுப்பிரமணியம் வந்துச்சுல்ல? எவ்வளோ சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பவர் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு பார் இல்லையா. 7 ஸ்லைடு இப்போ நம்ம போட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு வரணும். இதில் இன்னொன்று பண்ணலாம், இன்சர்ட் கொடுத்து இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ, ஆடியோ இன் மை பிசி, என்னோடய இதில் இருக்கிற ஒரு மியூசிக்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வந்துடும், இந்த மியூசிக்கை ப்ளே இன் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த ஸ்லைடெல்லாம் ஓடும்போது பின்னாடி இந்த மியூசிக் வரும். அடுத்ததான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஸ்லைட் ஷோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன், ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஆமாம், இப்போ நான் வந்து ஓ ரைட் 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 ஓகே, நான் என்னோடது வந்து இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஒன் செகண்ட், இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னடாமா அது வந்து ஒவ்வொரு இதில் இது வந்து ஆஃபீஸ் 2019, இது ஆஃபீஸ் 2010, 2013 அதுலலாம் நல்லா வரும். ஓகேவா? சரி, இப்போ 2007 இதில் இங்கே வரும் கண்ணாது, ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோன் வராது. 10லாம் வரும், 10லாம் வரும், இதுலேயும் வரும், வரும் வரும், 7லேயும் வரும், 7லேயும் வரும். 8 அது வந்து விண்டோஸ் 8 இல்லைடா கண்ணே, ஆஃபீஸ். சரி, இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ரன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரம் பிகினிங். மியூசிக் கேட்குதா? இது வந்து ஜிப் அனிமேஷன். கேக்குதுன்றா? நான் இதை வந்து ஷேர் பண்றேன் நம்மளோட இதுல ஷேர் பண்றேன் அப்ப பாருங்க ஆமா ஆமா சிக்னல் ப்ராப்ளம் நான் வந்து இதை ஷேர் பண்றேன் அப்ப வந்து அதுல கேட்டுரும் ஓகேவா இப்ப நம்ம இதுல சேவ் பண்ணிக்கிறோம் பெல்லா கிளாஸ்ல இருக்குண்டா பசங்களோட? கிளாஸ்டா இருக்குடா, இந்த நான் பேசுறேன் உங்ககிட்ட செல்லக்குட்டி. ஆமா, வச்சுக்கலாம்டா. சொல்லுப்பா. ஆமாம்மா, முடிய போகுது, நான் முடிச்சிடுறேன், அடுத்த மீட்டிங்க்கு வெயிட் பண்ணுறாங்களா, அதனால் நான் முடிச்சுட்டு உடனே பேசுகிறேன். ஓகே ஓகேடா, ஓகேடா. ஓகேவா?
இப்போ இதுல வந்து இப்போ வாய்ஸ் ப்ராப்ளமும் இதுவும் இருக்கிறதுனால சொல்றீங்க இல்ல? சோ நான் வந்து இத வந்து ஓகே இப்ப வந்து இந்த ஸ்கிரீன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? ஓகே இப்ப நான் வந்து ஸ்டாப் ஷேரிங் கொடுக்குறேன். ஷேரிங் விட்டு வெளியில வந்துட்டேன்னா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்ல? இப்ப உங்க ஸ்கிரீன் தான் தெரியுது ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி நீங்க பவர் பாயிண்ட்ல உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. மொபைல் வச்சிருக்கவங்க பவர் பாயிண்ட்னு சொல்லிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆப் இருக்கு, அது வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்கும், அக்கௌண்ட் மட்டும் கேட்கும். எப்படி கிரியேட் பண்றதுன்னு அதுவே ஒன்று ஒன்றா சொல்லும், நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகே. லேப்டாப் சிஸ்டம் வச்சிருக்கவங்க அதுலயே பண்ணுங்க, மொபைல்ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரைட்டா? ஓகே பாய் ஃபார் நவ். நான் ஆல்ரெடி 7:30 இன்னொரு மீட்டிங்க்கு சொல்லியிருந்தேன், நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணுவோம். ஓகே பை பை பை. எல்லாரும் நீங்க போனாதான் நான் வெளியே போக முடியுதுல, எல்லாருக்கும் எண்டு மீட்டிங் போட முடியாது. நீங்க எல்லாம் வேற டைம் சொல்லாத வரைக்கும் இதே டைம் தான் ஓகேவா? பாய். ஆமா எல்லாரும் லெஃப்ட் ஆனாதான் நான் போக முடியும். நந்தினி பாய். என்னடா நடுவுல ஒரு போன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதான் லீவ் கால்.